வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஆம்லா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு சாதம் எடுத்துக்க போறேன். தேவையான அளவு சாதம் எடுத்து நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. மூணு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய். தேவையான அளவு மல்லித்தழை எடுத்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. எடுத்து வச்சிருக்க நெல்லிக்காயில் சீட் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய், மல்லித்தழை, உப்பு சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட எடுத்து வச்சிருக்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசம்லாம் கொஞ்சம் போகணும். இப்போ இது கூட தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நாம சேர்த்த மஞ்சள் தூள் நெல்லிக்காய் கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதத்தோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவையா இருந்துச்சுன்னா இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.